ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சங்கீத் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சேஃபா ஹெல்த்தியா வீட்லயே இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். கிட்ஸுக்கெல்லாம் ஆன்லைன் கிளாஸ் எப்படி போயிட்டு இருக்கு, உங்க ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு ஃபுல் டே ரொட்டீன் வ்ளாக் தாங்க பார்க்க போறீங்க. மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன், முடிஞ்ச டின்னர் ரெசிபியும் வந்து நான் இந்த வீடியோல ஷேர் பண்றேன். நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கேட்ட சில கேள்விக்கான கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளை வந்து பண்ணிருக்கேன், நிறைய ஹெல்த் டிப்ஸ் ஷேர் பண்ணிருக்கேன். இன்ட்ரெஸ்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ காலையிலேருந்து நான் வ்ளாக் எடுக்க ஆரம்பிக்கிறேன். நல்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ளசன்ட் மார்னிங் விடிய ஆரம்பிச்சிட்ருக்கு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:00 ஆகுது. ஸோ அப்படியே ஒரு வாக் போயிட்டு குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சன்ரைஸ் ஆகலை, எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். லைட் போட்டு காட்டுறேன். அப்புறம் செடியில் வந்து கொய்யாப்பழம் வந்திருக்கு, ஸோ அதை பறிக்கணும். பனி ரோஸும் வந்து 2-3 பூத்துருக்கு, ஸோ அதை அரைச்சி ஃபேஸ் பேக் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் கிட்ஸுக்கு. டெய்லி காலையில் பார்த்தீங்கன்னா இயற்கை ரசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணுறதுனால அந்த அன்னைக்கு முழுக்கவே வந்து நமக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்குது, மைண்டும் ரிலாக்ஸாக காமாக இருக்குது. இப்போ ஸ்ரீ வந்து அந்த ரோஸ் பறிச்சிட்ருக்கா. அதில் ரிங்கும் வந்து உங்கள் பிரதர் வாக்கிங் கூட்டிகிட்டு போக போகிறாரு. ஸ்ரீ கோலம் போட்டுட்ருக்கா. டெய்லி வந்து ஏதாவது ஒரு கோலம் வந்து போட சொல்லுவேன், அப்போ தான் வந்து அவங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒர்க் பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கும் கரெக்டாக இருக்குது, எனக்கும் ரொம்பவே கரெக்டாக இருக்குது. நானும் வந்து ரெகுலராக வீடியோஸ் போடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட்ஸில், மெயில் பண்ணிலாம் கேட்குறீங்க, சிஸ் ப்ளீஸ் டெய்லி வ்ளாக் போடுங்க, ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் மோட்டிவேட்டிக்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் நான் மேனேஜ் பண்ண பார்க்குறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த கோலம் போட்டேன் சின்னதாக. சரி, ஃப்ளவர் வாஸ் வந்து வைக்கலாம், நிறையா பூ பூத்துருக்கு, செம்பருத்தி அதெல்லாம். அடுத்ததாக வந்து ஸ்ரீக்கு வந்து முருங்கை ஜூஸ் வந்து போட்டிருக்கேன். இது நமக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். ஆல்டர்னேட் டேஸ் குடிக்கலாம், ஒரு நாள் இதை குடிக்கலாம், அடுத்த நாள் வந்து இஞ்சி எலுமிச்சை மிளகெல்லாம் சேர்த்து கஷாயம் வச்சு குடிங்க, ரொம்ப நல்லது. அடுத்ததாக நான் வந்து என்னோடய குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பச்சை பயிர் குக்கரில் வேக போட்டிருக்கேன் கடையறதுக்காக. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கோதுமை அடை, பீட்ரூட் வந்து சாப்பரில் போட்டிருக்கேன் பொரியல் செய்கிறதுக்காக. ஸோ வெங்காயம், பெரிய வெங்காயம் முடிச்சு வச்சுருக்கேன். கோதுமை நாங்கள் இது ரொட்டின்னு சொல்லுவோம். ஸோ பொரியலுக்கு வெங்காயம் கட் பண்ணிட்டேன். புளி வந்து ரசத்துக்கு கரைச்சி வச்சுட்டேன். பச்சை பயிர் தண்ணி எடுத்து நம்ம ரசம் வச்சுக்கலாம். ஈவினிங் வந்து சுண்டல் வேக வைக்கிறதுக்காக சுண்டல் ஊற போட்டேன், இப்போ தான் ஊற வச்சேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னு லைட்டாக மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதையும் உங்களுக்கு கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். இப்போ ஈவினிங்கும் மழை வருது, மார்னிங்கும் வருது, நான் ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேட்டு. ஸோ அப்படியே நான் வந்து குக்கிங்கை முடிச்சிட போகிறேன். மார்னிங் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சா தான் எல்லா ஒர்க்குமே 8:30 முடிக்க முடியுது. குழந்தைங்களுக்கு கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியுது, அவங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்குறது, அப்புறம் வீடு க்ளீன் பண்ணுற ஒர்க், அது மாதிரி கரெக்டாக போயிட்டுருக்கு. இந்த சாப்பர் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நியூவாக வந்த சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தீங்க, அதோடய ப்ரைஸ் ரிவ்யூலாம் கேட்டிருந்தீங்க. நான் ஏற்கனவே இந்த ரிவ்யூ வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டேன், பார்க்காதவங்க நீங்கள் கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் ஆனியன் கருவேப்பிலை போட்டு கோதுமை அடைக்கும் கட் பண்ணிக்கிறேன், நல்லாவே சாப் ஆகிடுது. ஸோ நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சாப் பண்ணிக்கலாம். கோதுமை அடைக்கி பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆட் பண்ணுறேன்னா, பச்சை மிளகாய் ஒரு 5 வந்து பொடி பொடியாக விதை எடுத்துட்டு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். சால்ட்டு, கொஞ்சமாக சாம்பார் தூள் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. அப்புறம் சீரகம் வந்து இந்த கையில் நல்லா கசக்கி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்ச வெங்காயம் வந்து ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா வந்து கையில் பிசைஞ்சுக்கணும் இந்த மாதிரி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ராகி அடை வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ராகி அடை வந்து நீங்கள் வறுத்து வந்து சேர்த்துற மாதிரி இருக்கும், ஏன்னா அதில் க்ளூட்டன் கிடையாது அப்படிங்கிறனால உங்களுக்கு ஹார்டாக இருக்கும். நீங்கள் வறுத்து சேர்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோவும் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா. ஸோ இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நான் கோதுமை மாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சால்ட்டு அப்புறம் வந்து கரெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். கொஞ்சம் நேரம் இதை நான் ஊற விட்டுட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் இதை செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி தலையை லாஸ்ட்டாக மேலே வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ எல்லாமே வந்து ரெடி பண்ணிவிட்டேன். ரசம் வந்து பச்சை பயிர் ரசம் வந்து தாளித்து விட்டுருக்கேன். பால் வந்து காய வச்சு வச்சாச்சு, பச்சை பயிரையும் கடைஞ்சிட்டேன். இது சிம்பிள் ரெசிபி தான், பட் ரொம்ப ஹெல்த்தி, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். வேணும்னா சொல்லுங்கள், தனி ரெசிபியாகவும் இதை நான் போஸ்ட் பண்ணுறேன்.
பிகினர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க பச்சைப்பயிறு ரெசிபிஸ் போஸ்ட் பண்ண சொல்லி. ஸோ தனி வீடியோவாக நான் வந்து ரெண்டு மூணு ரெசிபி வந்து காட்டுறேன், பச்சைப்பயிறு வச்சு என்னெல்லாம் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சப்பாத்திக்கு நம்ம கிரேவி செய்யலாம், லஞ்சுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி குழம்பு வைக்கலாம், நிறைய ரெசிபி பண்ண முடியும். நான் தனி ரெசிபியாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து லஞ்சுக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அவங்க ஒவ்வொருத்தராக வந்து கிட்ஸ்லாம் குளிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஃபுட்டு வந்து நான் சாப்பிட கொடுத்துட்டு போகிறேன். இப்போ நான் வந்து தோசை கல்லிலேயே வந்து டைரெக்டாக வந்து நான் திரட்டிக்கிறேன். இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நம்ம திரட்டணும் அப்படின்னா சூடு தாங்காது. கையில் வந்து கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளிச்சுட்டு இந்த மாதிரி மெலிசா எவ்வளோ முடியுமோ நம்ம மெலிசா வந்து திரட்டிக்கலாம். இதுவே ராகி அடையாக இருந்ததுன்னா வாழை இலையில் எண்ணெய் தடவிட்டு அது மேலே வந்து நம்ம மாவை ஸ்ப்ரெட் பண்ணி அப்புறம் தோசைக்கல் மேலே போடுற மாதிரி இருக்கும். லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ராகி அடை எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் சூடு தாங்காமல் இருக்கும். இல்லை ரொம்ப ஹீட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட தேய்ச்சிட்டு அப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றி நல்லா எண்ணெய் விட்டு நான் திருப்பி போட்டு நம்ம சுட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான கோதுமை அடை தயாராகிடும். உங்கள் வீட்டில் குட்டி கிட்ஸ் டாட்லர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். கேரட்டை துருவி போட்டு மாவு கூட ஆட் பண்ணி சுடுங்க. பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துட்டு நீங்கள் சுட்டு கொடுக்கலாம் அவங்களுக்கு, அவங்களே வந்து பிச்சு சாப்பிடுவாங்க. நீங்கள் ஃபிங்கர் ஃபுட் பழக்கும் போது இந்த மாதிரி ரெசிபி வந்து செஞ்சு கொடுக்கலாம். அப்புறமா நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து என்னோடய கிச்சன் ப்ராடக்ட்ஸோட லிங்க் வந்து கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் எல்லா ப்ராடக்டோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதுலேயும் நீங்கள் வேணால் பார்த்துக்கலாம். அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன். கையோடவே லஞ்ச் வந்து பேக் பண்ணிட்டு போகிறேன் உங்கள் பிரதருக்கு. அவர் கூட கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டியது இருக்குது. ஸோ ஷாப்பிங் போயிட்டு வந்து தான் உங்கள் கடைக்கு கிளம்புறாங்க. இது பார்த்தீங்கன்னா ரோஸ் ஃபேஸ் பேக்கு, கிட்ஸுக்கு வந்து இப்போது அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க இல்லையா, காம்ப்ளெக்ஷன் குழந்தைங்களுக்கு வந்து கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ வீட்டில் காலையில் பறித்த பனீர் ரோஸ் வந்து ரெண்டு இருக்குது, அது பெட்டல்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். கடலை மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் வேணும். அப்புறம் சோத்துக்கத்தால் உங்ககிட்ட இது ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் பேக்கை எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இது வந்து நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின்னை கொடுக்கும். ஸ்கின்ல இருக்கிற வந்து இம்ப்யூரிட்டிஸ்லாம் எடுத்து ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்ல ஷைனிங்காகவும் பல பலன் இருக்கும். ஸோ இப்போ நான் அலோவேரால இருக்கிற ஜெல்லை வந்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பனீர் ரோஸை அந்த பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கிறேன் இந்த மாதிரி பேஸ்ட்டாக. இது கூட கடலை மாவு ஒரு ஸ்பூன், அலோவேரா ஜெல்லு வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேக் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து ஃபேஸில் கழுத்தில் அப்புறம் கையிலலாம் கூட நம்ம அப்ளை பண்ணி ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் குளித்தோம் அப்படின்னா வெயிலில் வந்து நம்ம டேன் ஆன ஸ்கின் கூட நல்லா ஒயிட் ஆகிடும். ஃப்ரெஷ்ஷான பூவும் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு நிறையா பூ கிடச்சிதுன்னா அதெல்லாம் காய வச்சு பொடி பண்ணியும் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும். தொடர்ந்து அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் நல்லாவே கொடுக்கும். இந்த பனீர் ரோஸ் வச்சு ரோஸ் வாட்டரும் நீங்களே வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி கொதிக்க வச்சு பனீர் ரோஸ் அதில் போட்டுட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த நாள் மார்னிங் வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ரோஸ் வாட்டர். இதை அப்ளை பண்ணிவிட்டு பச்சைப்பயிறு மாவு போட்டு தேய்ச்சி குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டி விடுங்க. சில பேர் கமெண்ட்ஸில் ஃபீல் பண்ணியிருந்தீங்க குழந்தைங்களோட ஸ்கின் வந்து டார்க்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபீல் பண்ணாதீங்க, ஆரோக்கியமான ஸ்கின் தான் முக்கியம். ஸ்கின் வந்து அவங்களுக்கு க்ளோயிங்காக இருக்கும். இதை நீங்கள் வந்து ரெகுலராக பண்ணலாம். பச்சைப்பயிறு மாவு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இருக்கும். அதோட ஸ்கின் டிசீஸ்லாம் எதுவுமே வராமல் தோல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இது வந்து இப்போ நான் ரீசெண்டாக வாங்கின ப்ராடக்ட்டு, ஸ்டீமர் வாங்கியிருந்தேன். ஸோ அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்ருக்கேன். பிரிஸ்டீன் பிராண்டோடது இது வந்து 2-in-1 நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கடாயில் மேலே வந்து ஸ்டீம் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ கடாயும் நம்ம கிரேவிஸ் பொரியலாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம், கொழுக்கட்டை அப்புறம் இடியாப்பம் காய்கறி அதெல்லாம் வேக வச்சுக்கலாம். கீழேயும் நம்ம டபுள் பாயிலிங் கூட பண்ணிக்கலாம். கீழே உருளைக்கிழங்கு அந்த மாதிரி போட்டு விட்டுட்டு மேலேயும் நம்ம வேக வச்சுக்கலாம். ஸோ இதோட லிங்க் வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. இது எனக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது ரொம்பவே. அடுத்ததாக நானும் ரெடி ஆகிட்டு ஷாப்பிங் கிளம்பிட்டேன். கொஞ்சம் வந்து மளிகை சாமானோ அப்புறம் காய்கறியெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ உங்கள் பிரதர் விட்டோம் அப்படின்னா அவரை பிடிக்க முடியாது. ஸோ அவரு கூடயே கிளம்பிட்டு அப்புறம் வந்து என்னை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க வந்து கடைக்கு கிளம்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா சேஃபாக இருப்பீங்க, ஹெல்த்தியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஷாப்பிங் போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே முடிஞ்சதெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கடைக்கு போயிட்டுருக்கோம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. காலையில் மழை வந்ததுனால லைட்டாக வந்து சில்லுன்னு இருக்குது, நல்லாவே இருக்குது வெதரு. குயிக்காக வந்து போய் ஆகணும். 11:00 வந்து டைம் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் கிளாஸ் விஷ்ணுதாக்கு. ஸோ அதுக்குள்ளே நான் போய் ஆகணும், அவங்களும் வந்து கடைக்கு கிளம்பணும். ஸோ லைட்டாக அப்படியே கவர் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டுருக்கோம்.
பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பல்காக வாங்குறது தான் பரவாயில்லையாக இருக்குது. ஏன்னா அடிக்கடிக்கு கடைக்கு வர முடியறதில்ல. அதனால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து வெளியே அப்படியே வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு கார்டன் ஏரியாவில் மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு காய வச்சிடுறேன். மளிகை ஜாமான்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பாக்ஸில் இருந்தாலும் ஒரு 2 டேஸ்க்கு பிரிக்காமல் அதுக்கப்புறம் வந்து பிரித்து எடுத்து வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறது, நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. குழந்தைங்களோட ஹெல்த்து, நம்ம ஹெல்த் ரொம்ப முக்கியம். அப்புறம் என்னென்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி முட்டை, அப்புறம் வந்து வினிகர் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஸ்டவ் அந்த பர்னர்லாம் கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து வினிகரில் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும். ஸோ காயிலே வந்து சுண்டல் ஊற வச்சுருந்தேன். இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு, குழந்தைங்களுக்கு வந்து வேக வச்சு கொடுத்துட்டு போகிறேன். லஞ்ச் எல்லாம் முடிச்சாச்சு எல்லாருமே. அதுக்கப்புறமா இன்னொரு டிப் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது நீங்கள் நிறையா டைம் எங்ககிட்ட கேட்டது தான், கொசு வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா டைம் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க. இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு 6 hours கிட்ட எஃபெக்டிவாக இருக்குது. 5 to 6 hours வந்து வர்றதில்ல. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதாவது அகல் விளக்கு இல்லை இந்த மாதிரி வந்து கேண்டில் வந்து அடியில் வச்சுட்டு மேலே தண்ணி ஊற்றி லெமன் கிராஸ் ஆயில், எசென்ஷியல் ஆயில் உங்ககிட்ட இருந்ததுன்னா லெமன் கிராஸ், இல்லைன்னா யூக்கலிப்டஸ் ஆயில் இருந்தால் கூட நீலகிரி தைலம்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஒரு 3 drops அந்த தண்ணி மேலே ஊற்றிட்டீங்க அப்படின்னா அந்த லேம்போட ஹீட்டுக்கு அந்த தண்ணியிலேருந்து அந்த வேப்பர் ஐ ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லுக்கு கொசு சுத்தமாகவே வரலைங்க. அந்த ரூம் ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. நான் வந்து ஒரு 1 hour தூங்கிறதுக்கு 1 hour முன்னாடி இந்த மாதிரி பண்ணிடுறேன். நல்ல இயற்கையான வாசமாகவும் இருக்குது, அதோட கொசுவும் இல்லை. ஒரு 5 to 6 hours வரைக்கும் நல்லா இருக்குது, கொசு வராமல் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி இயற்கையாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த லெமன் கிராஸ் எசென்ஷியல் ஆயிலை வந்து நான் வீடு மாப் பண்ணும்போது ஒரு 2 drops வந்து பக்கெட்டில் ஊற்றிக்குவேன். நல்லா இருக்குது, வீட்லேயும் வந்து எறும்பு கொசு அது மாதிரிலாம் வராமல் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகை இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ரெசிபீஸில் இல்லை வீடியோஸில் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா மெயில் பண்ணுங்கள். இன்னொரு ஹெல்த்தியான ரெசிபி இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.